உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் சென்னையை பண்டரிபுரமாக மாற்றப் போகும் ஒரு மாபெரும் வைபவம். சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து 3வது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி. இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிக்கதா சூடாமணி விசாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிக்கதா நிகழ்ச்சி. விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல்பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய் தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே. வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய வார்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி. நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல். இடம் நாரதகான சபா, ஆழ்வார்பேட்டை, சென்னை. புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9677-61352. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/7/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி மாலை 5:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் 10:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில் 6:11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:53 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சந்திர உதயம் என்பது மதியம் 12:24 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:24 சம்பவிக்கிறது. இதில் ஒரு பியூட்டி பார்த்தோம்னா இன்றைய தினம் சந்திரனுடைய அந்த உதய அஸ்தமன காலத்தை கணக்கு பண்ணோம்னா கரெக்டாக 12 hours. சந்திர உதயம் என்பது மதியம் 12:24 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:24 சம்பவிக்கிறதுன்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஆக இந்த நாள் இந்த வரிசையிலே சிறப்பு பெறுகின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:23 முதல் 5:53 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 5:00 முதல் 6:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:14 முதல் 1:50 வரையிலும், குளிகை காலம் என்பது மாலை 3:25 முதல் மாலை 5:00 வரையிலும் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:39 கொடுத்துருக்கா. இன்னைக்கு சூலம் பார்த்தோம்னா மேற்கே சூலம் பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்துவிட்டு நீங்கள் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் சொன்னால், பாவத்திற்கான தண்டனை அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஞானி அப்படிங்கிறவர் இருந்தாராம். அந்த ஊரில் பார்த்தோம்னா வசிக்கக்கூடியவர்கள் அந்த ஞானி கிட்ட போய் தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்வார்களாம். இந்த மாதிரி எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு என்ன பிராயச்சித்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு அந்த பரிகாரங்களை செய்து கொண்டு அவரவர்கள் நலமுடன் வாழ்ந்து வந்தார்களாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஞானி கிட்ட ஒரு 2 பேர் போனாங்களாம். இந்த 2 பேருமே வெவ்வேறு மனிதர்கள் தான், ஒவ்வொருக்கொருவர் சம்பந்தங்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் போனாங்களாம். முதலாம் அவன் போனானா போய் நின்றுட்டு அந்த ஞானி கிட்ட சொன்னானா,
ஐயா நான் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன், ரொம்ப பெரிய பாவம் அது, ஆனால் நான் அது தெரியாமல் தான் பண்ணேன். இந்த பாவத்தை செய்ததன் மூலமாக ஒரு மனிதர் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டார், ஆனால் என்னுடைய சுயநலத்தின் காரணமாக நான் வெளியில் சொல்லலை, அதன் மூலமாக நான் நிறைய லாபம் அடைந்திருக்கிறேன், ஆனால் ஒரு மனிதர் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டார், இதற்கான பிராயச்சித்தம் என்னங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த முதலாமவன் கேட்ட கேள்வியாக இருந்தது. இப்போ அந்த ஞானி பார்த்துட்டு, சரி இருப்பா உனக்கு நான் பிராயச்சித்தங்கிறத சொல்கிறேன், இவர் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காருங்கிறத கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது மனிதரை பார்த்து கேட்டாராம், என்னப்பா உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இரண்டாவது மனிதன் சொன்னானா, இவர் அளவுக்குலாம் நான் ரொம்ப பெரிய பாவம்லாம் எதுவுமே பண்ணலைங்க ஐயா, நான் வந்து அப்பப்போ சின்ன சின்ன பாவம்லாம் பண்ணியிருக்கேன், அதாவது நான் என்ன அப்பப்போ சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லுவேன், ஒரு சில பேரை சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் நான் ஏமாத்தியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு தண்டனைங்கிறது கிடைக்குமா, இதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தங்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாம் அவன் கேட்டானாம். உடனே இந்த ஞானி சிரித்தாராம், சிரிச்சுட்டு சொன்னாராம், சரிப்பா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாம் அவனை பார்த்து, நீ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய பாறையை நீ தூக்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் இந்த முதலாம் அவன்கிட்ட. அவனும் கிளம்பி போயிட்டான். இப்போ இந்த ரெண்டாவது ஆள்கிட்ட என்ன பண்ணாரா, ஒரு சாக்கு பையை கொடுத்து, நீ என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன கல், சின்ன சின்னதாக இந்த கூழாங்கல் சைஸுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுண்டு உன்னால் எந்த அளவுக்கு பொறுக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு பொறுக்கி போட்டுண்டு இந்த சாக்கை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த இரண்டாம் அவனுக்கு ஒரே சந்தோஷம், அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணதுனால தான் அவன் ரொம்ப பெரிய பாறை தூக்க முடியாத பாறையை தூக்கிட்டு வர சொல்கிறாரு, நம்ம வந்து சின்ன சின்னதாக பண்ணதுனால தான் நமக்கு சின்ன சின்ன கூழாங்கல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு நிறைய கூழாங்கற்கள்லாம் முடிந்த வரைக்கும் அந்த தூக்குற அளவுக்கு நிறைய அந்த சாக்கில் போட்டுட்டு அவன் எடுத்துகிட்டு வந்தானாம். இந்த பக்கம் பார்க்கும்பொழுது இவன் ஒரு மிகப்பெரிய பாறையை எங்கிருந்தோ புரட்டி கொண்டு தலையில் தூக்கிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்து அவர் முன்னாடி கொண்டு வந்து வச்சாராம். வச்ச உடனே இப்போ அந்த ஞானி சொன்னாராம் அந்த முதலாம் அவனை பார்த்து, சரிப்பா நீ என்ன பண்ணுற, இப்போ எங்கேருந்து இந்த பாறையை நீ தூக்கி கொண்டு வந்தாயோ அங்கே கொண்டு போய் இதை வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாராம். அவனும் சரின்னு சொல்லி கிளம்பி போனானான். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறவனை பார்த்து, நீ எங்கெல்லாம் இந்த கூழாங்கற்களை எடுத்தியோ, அதாவது எந்தெந்த கூழாங்கல்ல எங்கெங்கேருந்தெல்லாம் எடுத்தியோ அதே இடத்துல திருப்பி இதை கொண்டு போய் வைக்கணும்னு சொன்ன உடனேயே இவனுக்கு தலை சுற்றிடுச்சான். இது எப்படிங்க ஐயா சாத்தியம், இதுக்கு பாசிபிலிட்டியே இல்லையே, இந்த கூழாங்கல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு எனக்கு எப்படி தெரியும், அதுவும் கரெக்டாக அந்தந்த இடத்துல தான் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்கிறேன்னு அவன் கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இப்படித்தான் அவன் வந்து தான் செய்த தவறை தெரிந்து கொண்டு விட்டான், அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான், அந்த தவறினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டு விட்டான், அவனுக்கான பிராயச்சித்தம் என்பது கண்டிப்பாக உண்டு, அவனுக்கு அந்த பிராயச்சித்தத்தை சொல்லி அதை சரிப்படுத்திட முடியும், ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, செஞ்ச தவறையே இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லியிருக்க, நிறைய பேரை ஏமாத்திருக்கேன்னு சொல்றியே, நீயே மறந்து போயிருப்ப, நீ எந்த நீ பொய் சொன்னதுனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பா, அதே மாதிரி நீ செய்த ஏமாற்றுத்தனத்தினால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீயே மறந்து போயிருப்ப இல்லையா, உன்னுடைய தவறுக்கு பிராயச்சித்தம் என்பதே கிடையாது, கண்டிப்பாக இதற்கான தண்டனையை நீ அனுபவித்துத்தான் தீர வேண்டும், உன்னை அந்த கர்மாங்கிறது விடாது அப்படின்னு சொல்லி அந்த ஞானி முடித்தாராம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு தப்பா, சின்ன சின்ன தப்பு தானே, சின்னதாக தானே ஒரு பொய் சொன்னோம், இதுக்கெல்லாம் நமக்கு கடுமையான தண்டனை கிடச்சிருமான்னு சொல்லிட்டு நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது, ஆக யாரையும் ஏமாற்றுதல் என்பது கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.